திருப்பூர் பப்ளிக் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் ராபா உலக சாதனை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என தமிழர் நிலத்திணைகள் குறித்த கிராமிய கலைகளை திருப்பூர் பப்ளிக் மெட்ரிக் பள்ளியைச் சேர்ந்த 75 பள்ளி மாணவ மாணவிகள் தத்ரூபமாக நடனமாடி ராபா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். கோவை அடுத்த அவினாசி ராக்கிபாளையத்தில் உள்ள திருப்பூர் பப்ளிக் மெட்ரிக் பள்ளியைச் சேர்ந்த 75 மாணவ மாணவிகள் பண்டைய தமிழர்களின் தொன்மைகளையும் பாரம்பரியத்தையும் விளக்கக்கூடிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற ஐவகை நிலங்களின் வாழ்க்கை முறை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 42 நிமிடங்கள் தொடர்ந்து நடன அசைவுகளாக வெளிப்படுத்தினர். முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் V.A. சுப்பிரமணியம் தலைமை தாங்கினார். பள்ளியின் முதல்வர் யமுனா முன்னிலையில் நடைபெற்ற சாதனை நிகழ்வில் ஐவகை நிலங்கள் உள்ள பகுதியில் பிரபலமான கரகாட்டம், மாடாட்டம், பொய்க்கால் குதிரை, காவடியாட்டம், மயிலாட்டம், புலியாட்டம், குறவன் குரத்தி ஆட்டம் என பல்வேறு நடனக்கலை வேடமிட்டபடி குழந்தைகள் அசத்தலாக நடனமாடினர். பள்ளி மாணவ மாணவிகள் குழுவாக இணைந்து நடத்திய இந்த நடனம் ராபா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. தொடர்ந்து ராபா உலக சாதனை புத்தகத்தின் கலை பண்பாட்டுத்துறை தீர்ப்பாளர் மேனகா உலக சாதனைக்கான கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றுகளை பள்ளியின் முதல்வர் யமுனாவிடம் வழங்கினார். திருப்பூர் பப்ளிக் மெட்ரிக் பள்ளியினுடைய தலைவர், எங்களுடைய பள்ளியின் சார்பாக 3 பள்ளிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மெட்ரிக் பள்ளி ராக்கியாவாளையம் பகுதியில் அவினாசி தொகுதியினுடைய உட்பட்ட பகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மற்ற 2 பள்ளிகள் திருப்பூரை மையமாக கொண்டு காந்திநகர் மற்றும் மூகாம்பி நகர் இடங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் பள்ளி மாணவர்கள் உலக சாதனை செய்வதற்காக அனைத்து திறமைகளையும் இப்பொழுது உங்களிடம் செய்து காட்டினார்கள். அவர்கள் மென்மேலும் வளர வேண்டும். அவர்களுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும், இந்த இப்பொழுது நடைபெறக்கூடிய விழாவினுடைய சிறப்பு தன்மை என்ன என்பதை பற்றி இப்பள்ளியினுடைய முதல்வர் திருமதி யமுனா அவர்களும், இப்பள்ளியினுடைய தாளாளர் திருமதி உமாதேவி அவர்களும் மிக சிறப்பாக விளக்குள்ளார்கள். இந்த இவ்விழாவினை முன்னிறுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருமதி மேனகா அவர்கள் இந்த அமைப்பினுடைய இந்த விழாவினுடைய மாணவர்களை எவ்வாறு செம்மைப்படுத்துவது, எவ்வாறு மென்மேலும் அதிகப்படுத்துவது என்பதை பற்றி விளக்கமாக தெரிவிப்பார். பப்ளிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஐவகை நிலங்கள் என்னென்னங்கிறதே நல்லா தெரிகிறது இல்லை, அதோட அதில் என்னென்ன ஆடல் வகைகள் இருக்குங்கிறதும் நல்லா தெரிகிறது இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சூப்பராக வந்து நல்லா ஐவகை நிலங்கள் என்னென்ன, அதோட ஆடல் வகை என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வந்து பண்ணி காட்டினாங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணீங்க. ஸோ ஐ திங்க் இப்போ எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் நல்லா தெரியணுங்கிறதோட முயற்சி தான் நாங்கள் இப்போ பண்ணது. கண்டிப்பாக எல்லாருமே இதை லைக் பண்ணணும். மென்மேலும் இதை நல்லா நிறைய பேத்துக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை பற்றி நிறைய பேத்துக்கு நிறையா சொல்லணுங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நம்ம பிள்ளைங்க எல்லாருமே வந்து உலக சாதனை படைக்கணுங்கிறது நாங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம திருப்பூர் பப்ளிக் மெட்ரிக் பள்ளியில் வந்து 75 குழந்தைங்க 42 நிமிஷம் நிற்காமல் டான்ஸ் பண்ணி ஒரு உலக சாதனை படைச்சிருக்காங்க. இந்த குழந்தைங்க மென்மேலும் இன்னும் வளரணுங்கிறத முயற்சியில் தான் வந்து இதையும் நாங்கள் இறங்கியிருக்கோம். கண்டிப்பாக முயற்சிப்பாங்க, நாங்களும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி. பேர் திருமதி மேனகா செல்வராஜ், திருப்பூர். ராபா புக் ஆஃப் நிறுவனம் சார்பாக நான் இன்றைக்கி இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். இன்று வெகு அழகாக 42 நிமிடம் நிற்காமல் ஐவகை நிலங்கள் பற்றின ஆடல் வகைகளை திருப்பூர் மெட்ரிகுலேஷன் பள்ளி ராக்கியாபாளையம் பிரிவில் இருக்கிற மாணவர்கள் அற்புதமாக நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. இதில் உலக சாதனை பெறுவதற்கான சான்றிதழ்கள் இன்று வழங்கப்பட்டது. ராபா புக் ஆஃப் மீடியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கம்பெனியிலிருந்து சரியான முறையில் அரசு அங்கீகாரத்துடன் இந்தியா அண்ட் வெளி மாநிலங்கள் வெளி நாடுகள் வரை உலக சாதனைக்கான சான்றிதழ் வழங்க தகுதி பெற்ற நிறுவனமாகும். இதனது ஆசிரியர் பிரசன்னா அவர்கள் இதற்கான வாய்ப்பினை தந்ததற்கு நன்றி.